காட்டுக்குள்ள ராணியோட ஆவி ஒளாத்துதுன்னு எல்லாரும் சொல்றாங்கமா. கண்டவங்க ஒளறது கட்டி நீயும் ஒளறாத வா சும்மா. ஷாலு சொல்றது உண்மை, இந்த வீட்ல ஒரு ஆவி இருக்கு. நான் மட்டும் தான் பாதிக்கப்பட்டேன்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அரண்மனையில என்ன வேலை இருந்தாலும் ஐயா தானே. பார்த்தல என் பேர் சொன்னே டிஸ்டர்ப் ஆகா. இந்த டேப் ரெக்கார்டர் கொஞ்சம் சரி பண்ணி தர முடியுமா? அப்படி என்ன இருக்கு இதுல? எங்க அம்மா குரல். இங்க என்னென்னமோ நடக்குது பார். சின்ன வயசுல எல்லாம் அதோட பிரசன்ஸ் ஃபீல் பண்ணிட்டோம். தட் வாஸ் ஹார்ம்லெஸ். இங்க ஒரு சக்தி இருக்கு சாமி, அது ரொம்ப உக்ரமா இருக்கு சாமி. முன்னெல்லாம் அதோட பாதிப்பு பெருசா இல்ல, ஆனா இப்போ கதவை தோர்ந்ததுக்கு பின்னாடிதான் இப்படி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி அந்த ரூமுக்குள்ள என்னதான் இருந்தது? இந்த அம்மன் பெரிய சக்தி சொல்லும். உண்மையிலே என்ன நடந்தது நீங்க சொன்னாதா எங்களால உங்களை காப்பாற்ற முடியும். அது வந்துருச்சு. நம்ம வேஸ்ட் பண்ற ஒரு ஒரு நிமிஷமும் பயமா இருக்கு. கைய இங்க குடுத்து பாடி அங்க வச்சிருக்க. நடுவுல ஒரு டெட் பாடி மறைஞ்சிருக்கு, ஒழுங்கா பாருங்க சார்.